சில நேரங்களில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக உடம்புல இருந்தது அப்படின்னா ஆணுறுப்பு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சில ஆண்களுக்கு தொப்பை பெருசாக இருக்கும், வயிறு வளர்ந்துருச்சு அப்படின்னா ஆணுறுப்போட வளர்ச்சி வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன அப்படின்னா வந்து உடல் வாகை வந்து ஒழுங்கு பண்ணுறப்ப, உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாத்தையும் நல்லா முழுமையாக கிரிப்பிங்காக உண்டு பண்ணுறப்ப, உடம்புல இருக்கக்கூடிய தளர்வு நிலையை சரி பண்ணுறப்ப ஆணுறுப்பு வந்து மறுபடியும் பழைய இயல்பான நிலைக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உடல் சரியில்லைன்னு அர்த்தம். ஆணுறுப்பு திடீர்னு சிரித்து போகுது அப்படின்னா உடல் வந்து நம்மளை பார்த்து சிரிச்சு போகுதுன்னு அர்த்தம், சரியா? ஸோ நல்ல உடலுக்கு ஏற்ற நல்ல ஊட்ட பயிற்சிகள், அதை நல்லா ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை ஒழுங்காக பண்ணுங்க. நிறைய இயற்கை உணவுகள், பழங்கள் சார்ந்த உணவுகளை நிறைய சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தில் கொஞ்சம் போல் தேனும் தேங்காய் துருவலும் சேர்த்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆணுறுப்பை வந்து நல்லா வலுவாக கொண்டு வரக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி உளுத்தங்களி, உளுந்தை வந்து அரிசியோடு சேர்த்து அரைச்சி அதை களியாக கிண்டி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி வச்சு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆணுறுப்பு வந்து அப்படியே முறுக்கேறத நீங்களே வந்து உணர முடியும். ஸோ எப்போவுமே வந்து ஆணுறுப்பு சிறுத்து போகுது அப்படின்னா அதுக்கு நாம தான் காரணம். அது சிறுத்து போகாமல் நல்ல விரைப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்ல சரியான உணவுகளை அடையாளம் கண்டு முறையான அளவில் தேவையான அளவில் விடாமல் சாப்பிடுங்க,